இந்த பூமியில் மனுஷங்க தோன்றின காலத்திலிருந்தே மனுஷங்க ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப கரெக்டாக பண்ணுவாங்க, தப்பு பண்ணுறது. மிஸ்டேக்ஸ். நெருப்பு கண்டுபிடிச்சது தப்பில் தான், அண்ணன் நெருப்பில் கறியை போட்டு சாப்பிட்டு டேஸ்ட்டாக இருக்குன்னு கண்டுபிடிச்சது தப்பில் தான், அண்ணன் கறியை சாப்பிட்டு நைட் நேரத்தில் கோகுல போய் பல ஜென்ரேஷன்ஸை உண்டாக்குனதும் யாரோ ஒருத்தர் பண்ண தப்பில் தான். நான் சொல்லிங்க, இட்ஸ் அ ஃபேக்ட். பெரியவங்களாம் ஒன்று சொல்லுவாங்களே, தப்பு பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு இல்லை, ஆனால் தப்புலேருந்து திருந்தாமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய தப்பு. அந்த மாதிரி ஒன்று இல்லை, அஞ்சு இன்வென்ஷன்ஸ் வேற ஒரு பர்பஸ்க்காக கண்டுபிடிச்சி அதை தப்பாக சொதுப்பி யாரோ ஒரு மண்டையில் ஒரு பல்பு எரிஞ்சு அதை வேறு விதத்தில் யூஸ் பண்ணதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் தப்பு கெட் ஸ்டார்டட். நைன்டீன் ஃபிஃப்டீஸில் இந்த ரெண்டு இன்ஜினியர்ஸ், ஹாய் ஐ எம் ஆல்ஃபர், மை நேம் இஸ் மார்க், உலகத்தையே புரட்டி போகிற ரேஞ்சுக்கு ஒரு இன்வென்ஷன் ஐடியாவோட சுற்றிட்டு இருந்தாங்க. 3D வால்பேப்பர்ஸ், ரெண்டு பிளாஸ்டிக் ஷீட்டுக்கு நடுவில் காற்று நிரப்பினா அது 3D வால்பேப்பராக யூஸ் பண்ணலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் என்ன விதமான சர்ப்ரைஸுமே இல்லாமல் அது ஃப்ளாப் ஆயிடுது. ஆனால் அவங்க மனசு தளர விடலை, விடாமல் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது, இது ஏன் நம்ம க்ரீன் ஹவுஸ் இன்சுலேஷனாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இன்சுலேஷனாக உள்ளே இருக்கிற ஹீட்டை வெளியே வராமல் தடுக்கிறது, ஆனால் அதுவும் பெருசாக சக்ஸஸ் ஆகல. என்னடா நம்ம எது பண்ணாலும் கிளிக் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு சோகமாக காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தரோட காஃபி கப்பு தவறி கீழே விழுந்துருது. கீழே பார்த்தா அவங்க ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க, என்னன்னா அந்த காஃபி கப்பு உடையவே இல்லை. அது எது மேலே விழுந்துருக்குன்னு நினைக்கிறீங்க? யூ கெஸ்ட் இட், அந்த மெட்டீரியல் மேலே தான் விழுந்துருக்கு. அதை பார்த்து தான் அவங்க ரெண்டு பேர் மண்டியில் டக்குன்ட்டு ஒரு பல்ப் எரியுது, சாரி ரெண்டு பல்ப் எரியுது. இதையே நம்ம பேக்கேஜிங் மெட்டீரியலை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி ரீபிராண்ட் பண்ணுறாங்க. அதுதான் பபுள் ரேப். சின்ன சின்ன கிளைண்ட்ஸ் கிட்டலாம் வித்துட்டுருக்கும் போது ஐபிஎம் இவங்களை நோட் பண்ணி இவங்க கிட்டேருந்து லம்ப் ஆர்டர் வாங்கி அவங்களோட கம்ப்யூட்டர்ஸை ஷிப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மார்க் அண்ட் ஆல்ஃபர்டுக்கு ஃபுல்லாக க்ரோத்து தான். சே, என்ன ஒரு இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி இல்லை. ஆனால் நெக்ஸ்ட்டு நான் சொல்ல போகிற ஸ்டோரி ரொம்ப கொடூரமாக இருக்கும். இப்போவே சொல்லிட்டேன், டிஸ்க்ளைமர், ஸ்கிப் பண்ணுறீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. செயின்ஸா, நான் கொடுறோன்னு சொல்லும்போது இது உயிர் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க தானே நினச்சிங்க, ஆனால் இது உயிர் கொடுக்கறக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பழைய காலத்துலலாம் சிசைரிங் பண்ணுற டெக்னாலஜிலாம் இன்னும் வளரல, அதனால் குழந்தை பெற்றுக்கும் போது சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அதில் ஒன்று பெல்விஸ் வந்து அகலமாகாமல் இருக்கிறது. இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக டாக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பெல்விஸ் ரீஜன் சுற்றி இருக்கிற போன்ஸ் எல்லாம் கத்தியை வச்சு நல்லா அறுத்து அறுத்து அறுத்து, நான் தான் சொன்னல கொடூரமாக இருக்கும்ன்ட்டு அறுத்து வைடாக்கியிருக்காங்க. 1780s இன்னும் ரெண்டு டாக்டர், ஜான் எய்டிகன் அண்ட் ஜேம்ஸ் ஜாஃப்ரி, போன் கட்டிங் ப்ராசஸை ஈஸி பண்ணுறதுக்காக ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் செயின்ஸா. இவ்வளோ பெருசு இல்லைங்க, கொஞ்சம் சிறுசு, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம். இதனால் டாக்டர்ஸோட வேலையெல்லாம் ரொம்ப சுலபமாச்சு. ஆனால் கஷ்டப்பட்டது என்னமோ நம்ம தாய்மார்கள் தான். அதுக்கப்புறம் டெக்னாலஜி வளர வளர இந்த சிசரிங்க ரொம்ப எஃபெக்டிவாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் செயின்ஸாக யூஸ் பண்ணுறது தடையும் பண்ணிட்டாங்க. இந்த மிஷினை வச்சு நான் எலும்புதனடா இருக்க முடியாது, நான் மரத்தை எடுக்கிறேனான்னு சொல்லிட்டு 1980s ஜேம்ஸ் சாண்டுன்னு ஒருத்தர் இப்போ இருக்கிற மாதிரி இந்த செயின்ஸாவை கொஞ்சம் பெருசாக்கி பேட்டர்ன் வாங்கியிருக்கிறாரு. சரி, இது கொஞ்சம் ஹாரிஃபையிங்காக தான் இருந்துச்சு. ஆனால் நெக்ஸ்ட் இன்வென்ஷனை கண்டுபிடிக்கும் போது ஒரு பொம்மையை உருவாக்கிறாங்க. இன்னும் பொம்மை ப்ளசன்ட், ஆப்போசிட், ஃபீல் குட். World War II அப்போது US நேவி ஷிப்ஸில் நிறைய சென்சிட்டிவான எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் வேவ்ஸ்னால அங்கே இங்கேனு ஆடிக்கிட்டே இருக்கும். இது சால்வ் பண்ணுறதுக்கு இன்ஜினியர் ரிச்சர்ட் ஜேம்ஸ் கிட்ட ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இந்த ஜேம்ஸ்னு பேர் நிறைய இடத்துல வந்துட்டுருக்குல, சரி ஓகே. அவர் என்ன நினச்சாருன்னா, அந்த எக்யூப்மெண்ட்டை சுற்றி காயில் மாதிரி உருவாக்கிட்டா அந்த எக்யூப்மெண்ட் உலகாதுன்ட்டு. ஆனால் அதை அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நடக்கலை. இது சொதப்பினது பார்த்த வாட்டி அந்த மெட்டீரியல் எடுத்துகிட்டு யோசிச்சுக்கிட்டே ஷிப்பில் நடந்து போயிட்டுருக்காரு. அந்த அலையில் அவரோட கை தவறி அந்த மெட்டீரியல் கீழே விழுந்துருது. அவரோட காலிலிருந்து ஷிப்போட எண்டு வரைக்கும் ஜம்பனே போயிட்டு இருந்துச்சு. அதை பார்த்தது ரிச்சர்டோட மண்டியில் டக்குன்ட்டு ஒரு பல்ப் எரிஞ்சு அது ஒரு டாயை பேட்டர்ன் பண்ணிடுறாரு. இந்த டாயை தான் இப்போ நம்ம ஸ்லிங்கின்னு சொல்கிறோம். ஒரு ஃபன் ஃபேக்ட், நம்ம வீட்டு தரையில் இருக்கிற பாக்டீரியாஸோட நம்ம வாய்க்குள்ளார அதிகமான பாக்டீரியாஸ் இருக்கும். அதனாலேயும் என்னமோ ஒரு ஃப்ளோர் கிளீனராக மவுத் வாஷாக மாற்றிருக்காங்க. எஸ் ஜோசப் லிஸ்டர், இவரோட பேர் கேட்டவுடனே உங்களுக்கு ஏதாச்சும் தோணுதா? கவலைப்படாதீங்க, எதுவுமே தோணியிருக்காது. ஆனால் இவர் பக்கத்தில் இதை வச்சா உங்களால் கனெக்ட் பண்ண முடியுதா? அடடே, இவர் தான் இது கண்டுபிடிச்சாரா அப்படின்னு நினைப்பீங்க, பட் அதுவும் இல்லை. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சர்ஜரிக்கு அப்புறம் அந்த புண்ணு மேலே ஆன்டிசெப்டிக் ஏதாச்சும் யூஸ் பண்ணலாமான்ட்டு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. ஆனால் அவரால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அவர் ரிசர்ச் பண்ணதை ஒரு அடித்தளமாக வச்சு ஜோசப் லாரன்ஸ்னு ஒரு கெமிஸ்ட் ஒரு ஆன்டிசெப்டிக் கண்டுபிடிச்சிருக்காரு. அதோட பேரும் லிஸ்டரோட நினைவாக தான் வச்சிருக்காரு, அதுதான் லிஸ்டரின். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஜோசப் லாரன்ஸ் என்ன பண்ணுறாருன்னா, ஜார்டன் பீட் லேம்பர்ட்னு ஒரு ஃபார்மசிஸ்ட் கிட்ட இதை வித்துறாரு. ஜார்டன் வந்து பேசிக்கலி ஒரு
பிஸ்னஸ்மேன். அவர் என்ன நினச்சாருன்னா, இது வெறும் ஆன்டிசெப்டிக் தானே, இது என்ன விதமாகவும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃப்ளோர் கிளீனராக மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட அதே டைம்லலாம் எல்லா டென்டிஸ்ட்டும் வாய்க்குள்ளர் யூஸ் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஆன்டிசெப்டிக் இருக்கான்னு தேடிட்டு இருந்திருக்காங்க. எல்லா ஆன்டிசெப்டிக்கும் கம்பேர் பண்ணும்போது இந்த லிஸ்டரின் தான் வாய்க்குள்ளர் யூஸ் பண்ணும்போது என்ன விதமான சைட் எஃபெக்ட் கொடுக்காம இருந்துச்சு. ஸோ அதனால் 1888 அப்புறம் எல்லா டென்டிஸ்ட்டும் இந்த லிஸ்டரின் மவுத் வாஷாக ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம எல்லாருமே ஒரு விதத்தில் ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கோம். ஜெயிலில் பனிஷ்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணப்பட்ட ஒரு மிஷினை தான் இப்போது மனுஷங்களோட லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் த்ரெட்மில். வில்லியம் கியூபிட்னு ஒரு சிவில் இன்ஜினியர் என்ன பண்ணுறாருன்னா, பிரிக்ஸ்டன் பிரசன்ட்டில் ஸ்டெப்ஸ் வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி ஒரு மிஷினை கண்டுபிடிக்கிறாரு. அந்த ஸ்டெப்ஸ் மேலே கிட்டத்தட்ட 40 பிரசன்ட்ஸ் அட் அ டைமில் ஓட வச்சு ஒன்னாக கான் சோளம் இருக்குல்ல அதை அரைப்பாங்க, இல்லைனா வாட்டர் பம்ப் பண்ணுவாங்க. பனிஷ்மெண்ட் கொடுத்த மாதிரியே ஆச்சு, அதே டைமில் பிஸ்னஸ் பண்ண மாதிரியே ஆச்சுல. சிவில் இன்ஜினியர்ஸ்னால் இப்படி தான் பார்க்கணும். இது 1898 தடை பண்ணிடுறாங்க. ஆனால் இதே மாடலில் கொஞ்சம் டிங்கரிங் எல்லாம் பார்த்து 1913 வில்லியம் ஸ்டப்புன்ட்டு ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் இப்போ இருக்கிற எக்ஸைஸ்க்கு ஏற்ற மாதிரி த்ரெட்மில் கண்டுபிடிக்கிறாரு. இது கேட்ட வாட்டி எனக்கு த்ரெட்மில் ஒன்றும் தோணுது. ஒரு நிமிஷம் தண்ணி ஊற்றுனால குடிக்கிறேன். இந்த வீடியோவில் அவ்வளோதான். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் ஸ்டே டியூன்ட்.